சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புற நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னது நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்துல இப்படி ஒரு ட்விஸ்டா? தளபதி விஜய் அவர்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கா? கமலால் கண் கலங்கிய சாண்டி. சோ சாண்டி எதுக்காக கண் கலங்கினாரு? விஜய் அவர்களுக்கு என்ன கெட்ட பழக்கம்? நயன்தாராவோட திருமணத்துல என்ன ட்விஸ்ட்? இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நயன்தாரா விக்கி இவங்க ரெண்டு பேருக்குமே June 9 திருமணம் நடக்க போகுது. அதுவும் திருப்பதியில நடக்க போகுதுன்ற விஷயம் ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திருமணம் எப்படி நடக்க போதுன்ற தகவல் இப்ப வெளியாயிருக்கு. ஆல்ரெடி விக்கியோட ஃபேமிலில ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காங்கன்னு நம்ம பாத்திருந்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மேரேஜுக்கு அவர் யாரையுமே இன்வைட் பண்ணலன்ற தகவல் தான் வெளியாச்சு. ஆனா இப்போ விக்கியோட க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் நயன்தாராவுடைய க்ளோஸ் ஃபேமிலி மட்டும் தான் இந்த மேரேஜ்ல இருக்க போறாங்களாம். க்ளோஸ் ஆன ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்க போறாங்க. அண்ட் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிரபலங்கள் இவங்க எல்லாருமே ரிசப்ஷனுக்கு தான் வரப்போறாங்களாம். ஆமாங்க, ரிசப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5-star ஹோட்டல்ல தான் நடக்க போதாம். இந்த ரிசப்ஷன் 5 நாள் நடக்குமா இல்ல 1 நாள் நடக்குமான்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி 5 நாள் நாங்க திருவிழா மாதிரி எங்களுடைய திருமணத்தை பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. ஆனா மேரேஜ் கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதுனால ரிசப்ஷன் கொஞ்சம் கிராண்டா பண்ண போறாங்களாம். இதுல நிறைய பிரபலங்கள் தான், முக்கியமான திரைப்பிரபலங்கள் வரப்போறாங்களாம். குறிப்பா அஜித் விஜய் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரெண்டு பிரபலங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வேற யாருமே இல்லைங்க. காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த படத்துல நடிச்ச சாம் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் ஆங்க. இவங்கள மாதிரி இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க அண்ட் எத்தனை நாள் இந்த ரிசப்ஷன் நடக்க போது இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் கூட இணைஞ்சிருக்காரு பிரபுதேவா அவர்கள். ஆமாங்க, தளபதி 66 படத்துல பிரபுதேவா அவர்கள் ஒரு டான்ஸ் வந்து போட போறாரு. அதுவும் ஓபனிங் சாங்னா தளபதி அவர்களுடைய பாடல்கள் கண்டிப்பாவே மாசா தான் இருக்கும். இந்த மாசான சாங்க இன்னும் மாசாக்க வரப்போறாரு நம்ம பிரபுதேவா அவர்கள். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருடைய இதே மாதிரியான காம்பினேஷன்ல நம்ம போக்குரி பொங்கல் பாடல்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். அதை தொடர்ந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாடல்ல ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. அதுவும் பிரபுதேவா அவர்கள் உடனே எல்லாம் ஓகே சொல்லலையாங்க. தளபதி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா கேட்டதுனால மட்டும்தான் ஓகே சொன்னாராம். இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நட்பின் ரீதியா தான் இதுக்கு ஓகே பண்ணிருக்காரு பிரபுதேவா. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் மில்டன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் நிறைய படங்கள் விஜய் அவர்கள் கூட பண்ணிருக்காங்க. அந்த வகையில தளபதி விஜய் அவர்களை பத்தின ஒரு முக்கியமான ரகசியத்தை உடைச்சிட்டாருங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்பவுமே செட்ல ரொம்ப ரொம்ப சைலண்டா இருப்பாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லனா போய் தூங்கிடுவாருன்றதுக்கு உதாரணமா நம்ம நிறைய போட்டோஸா பாத்திருக்கோம். இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப சைலண்டா இருக்காருன்னா கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு அப்படின்னா ரொம்ப தூரமா போயிட்டு சிகரெட் பிடிப்பாராங்க. சோ திருமலை படத்துல எல்லாம் ஒரு சிகரெட் பிடிச்சிருப்பாரு. அது எல்லாமே உண்மையான சீக்வன்ஸ் தானா? அவர் செட்ல யார்கிட்டயுமே பேச மாட்டாராம், சிகரெட் பிடிப்பாரா, வந்து சைலண்டா உட்காருவாராம், ஷார்ட் ரெடி ஆனதும் அதை நடிச்சுட்டு கிளம்பிடுவாராம். இவர் பக்கத்துல ஹீரோயினே உட்காந்துருந்தாலும் எதுவுமே பேச மாட்டாராம். இது இவர் என்னவோ பெருமையா தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, மத்த நடிகர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹீரோயின் கூட கடலை போடுவாங்க, ஆனா தளபதி விஜய் அப்படி கிடையாது. குறிப்பா அவருடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா போதும், இன்னும் ஜாலியாயிடுவாரு. அவங்க கூட மட்டும்தான் பேசுவாரு. ஆனா பீஸ்டோடைய மூவி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மில்டன் அவர்கள். அவர் யதார்த்தமா சிகரெட் பிடிப்பாருன்னு சொன்ன விஷயம் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. கமல் அவர்களுடைய விக்ரம் படத்துல இருந்து பத்தலன்ற சாங் சிங்கிள் சாங் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது ஒரு குத்து சாங்கா இருந்தாலும் கமல் சார் 67 வயசா இருந்தா கூட செம்மையான குத்து டான்ஸ் ஆடியிருக்காரு. அதே மாதிரி கமல் சாரே இந்த பாடல பாடியிருக்காரு. இதோடைய மைனஸ் என்னன்னா, நடுவுல நிறைய கெட்ட வார்த்தைகளை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது கமல் சாருக்கு தெரியுமா இல்ல தெரியாம பாடினாரான்னு தெரியலங்க. எனக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி மனமுருகி பேசியிருக்காரு சாண்டி. உங்க கூட எல்லாம் நிப்பனா நான் ஒரு காலத்துல நினைச்சிருக்கேன், ஆனா இப்போ உங்களுக்கே நான் கோரியோகிராஃப் பண்ணிருக்கேன். உங்களுக்கு 67 வயசுன்னு சொன்னா என்னால நம்பவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளவு எனர்ஜி இருக்கு. எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு என்னாச்சுன்னு கேட்கிற வகையில தான் இப்போ அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. தலைவர் 169 படத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காராம் அண்ட் இப்போ அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டாராம். இது ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு தானாங்க, மற்றபடி வேற எதுவும் கிடையாதாம். ஃபேமிலி ட்ரிப்பா தான் இருக்க போது, ஏன்னா மகள் அண்ட் மனைவி கூட தான் போறாராம். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களாம். படம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ஷாம் விஷால் யஷ் இவங்களுடைய அழகான அட்ராசிட்டிஸ் வீடியோஸ் உங்களுக்காக. Hey. I'm a dinosaur. Ira and Dad are scared. I'm a little bit of pig. No, Dad, I'm becoming a tiger. What? 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 He ran up, Magda. He ran up.
எல்லாருமே இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்து 11:30 நம்ம ஆர்ஜே சக்தி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான நிறைய அப்டேட்ஸோட வர போறாங்க. அது என்னன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.